தமிழ் மோகன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பற்றி பேச போகிறோம் பாய் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஸோ ஒரு பென்ட்ரைவ் மூலமாக மல்டிபிள் ஓஎஸை ஒரே நேரத்தில் ஒரே பென்ட்ரைவில் எப்படி பூட் பண்ண போகிறது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மல்டி பூட்டை பற்றி எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்களுக்கு. பட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது, ஐ மீன் மல்டிபூட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல் எடுத்தோடனே மல்டி பூட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ மல்டி பூட்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, சிங்கிள் பூட்னா எல்லாருக்கும் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ISO ஃபைல் இருக்கக்கூடிய OS ஃபைலை வந்து டைரெக்டாக வந்து ஒரு பென்ட்ரைவில் பூட் பண்ணுறது, அதாவது அந்த ஓஎஸை ஒரு விண்டோஸ் ஓஎஸோ இல்லை ஒரு லினக்ஸ் ஓஎஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பூட் அப்படின்றது பண்ணோம். அந்த பென்ட்ரைவை வந்து பூட் பண்ணும்போது அதை வந்து நம்ம அந்த ஓஎஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பூட்னா என்ன அப்படின்றதுக்கு சிம்பிளான டெஃபினிஷன். ஸோ அதே மாதிரி தான் மல்டி பூட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பென்ட்ரைவில் ஒரு ஓஎஸ் தான் வைக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு நல்ல பதிலாக கிடச்சதா இந்த மல்டி பூட் அப்படின்றது. ஸோ ஒரு பென்ட்ரைவில் ஒரு பூட் ட்ரைவ் தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது இல்லாமல் எத்தனை ட்ரைவ் வேணால் நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்ற கான்செப்டில் ரெடியான தான் இந்த மல்டி பூட் அப்படின்றது. ஸோ இந்த மல்டி பூட்ன்றது ஒரு பென்ட்ரைவ் மூலமாக 4 OS-ஓ இல்லை 5 OS-ஓ ஒரே பென்ட்ரைவில் வச்சு அந்த 5 OS-ஐயும் எந்த லேப்டாப்பில் வேணால் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது தான் இந்த மல்டி பூட் அப்படின்றது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் அதே தான், சேம் அஸ் யூஷுவல் தான். பட் நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர்ஸ் வேறு. ஸோ மேக்ஸிமம் இந்த சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி சொல்ல போகிற சாஃப்ட்வேர் முதல் இடத்துல நான் அதோட உண்மைத்தன்மையையும் சொல்லிடுறேன். ஸோ அதில் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டெவலப்பர் கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கம்பெனி பேஸில் கிரியேட் பண்ணது கிடையாது. ஒரு டெவலப்பராக கிரியேட் பண்ணது ஒரு கிட்ஹப்லேருந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறவும் முடியும், இல்லை அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்லேருந்தும், ஐ மீன் அஃபிஷியல் சைட் கிடையாது பட் அவங்களுக்கு டவுன்லோடுக்கு ஒரு ரிசோர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்கள் இருக்குது. அதை டவுன்லோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். அது இல்லாமல் இதை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படும். அந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிற பென்ட்ரைவாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிங்கிள் பூட்டுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன்னா எந்த யூஸும் கிடையாது. ஒரு 2 OS 3 OS இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு 8 GB மேலே பென்ட்ரைவ் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். நான் வந்து என்னோட 64 GB லிங்க், ஐ மீன் பை லிங்க் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஒருவேளை உங்கள்கிட்ட 64 GB பென்ட்ரைவோ இல்லை அதிகபட்சமான பென்ட்ரைவ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து பை பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கீழே அதோட லிங்க்கும் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதை எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம PC-யில் போயிட்டு இதுக்கு தேவையான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ISO-ஐயும் அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்து வந்துடலாம். ஸோ வாங்க PC-க்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம PC-க்குள்ளே வந்தாச்சு. ஸோ PC-யில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதுக்கான சாஃப்ட்வேர் தேவைப்படும். அது சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்பில் வந்து என்னோடய 64 GB வந்து நான் ஆல்ரெடி ப்ளக்இன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், யூஸ்டு. ஸோ யூஸ்டு ஃபைல் வந்து 95.5 MBPS. ஸோ அது இல்லாமல் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57.2 இருக்குது. ஸோ நான் இதை எதுக்கும் இன்னொரு தடவை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மெட் பண்ணுறேன், எனக்கு ஃபுல் ஸ்பேஸு க்ளீனாக கிடச்சிரும். ஸோ நான் ஃபார்மெட் அடிச்சிடறேன். ஓகேவா? ஸோ ஓ, க்யூக் ஃபார்மெட் கொடுக்கலையா? கேன்சல். ஓகே, க்யூக் ஃபார்மெட் நிலமில் தானே இருக்கு. ஓகே, க்யூக் ஃபார்மெட் கொடுத்துட்றேன். ஸோ க்யூக் ஃபார்மெட் கொடுத்தோடனே இது ஃபுல்லாக ஃபார்மெட் ஆகி முடியட்டும். முடிஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே நம்ம என்ன செய்யலாம்னா, ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆனவனையும் நான் வச்சுருக்கக்கூடிய அந்த ventoy அந்த இதுக்கான சாஃப்ட்வேர். ஸோ இப்படி தான் இருக்கும். இதை வேணா நான் டெஸ்க்டாப் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி வச்சிட்டேன். இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும், விண்ட்ராரில் தான் நான் கிடைக்கும்னு இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா எப்படினாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரா கொடுத்தோடனையும் இங்கே இது எக்ஸ்ட்ராக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த ventoy டிஸ்க். ஸோ இந்த டிஸ்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனையும் இதில் என்னென்னலாம்னா வித்தியாசமாக நிறைய இது கொடுத்துருப்பாங்க. இதில் இதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. இந்த ventoy 2 டிஸ்க் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையானது. ஸோ இதை மட்டும் நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. ஸோ அதாவது ரன் பண்ணணும்ல, அதுக்காக எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ventoy டிஸ்க்கை அதாவது லான்ச் பண்ணிட்டீங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட பென்ட்ரைவ் இருக்கிற டிவைஸை வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது டிவைஸில் வந்து உங்கள்
பென்ட்ரைவ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய மல்டிபிள் டிவைஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த டிவைஸ் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் புது டிவைஸ் போட்டு எதாவது லொக்கேட் ஆகலை அப்படின்னா இங்கே ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். தென் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதில் போய் செக்யூர் போட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. செக்யூர் போட்டு எனேபிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அதாவது பேட்டர்னைசேஷன் ஸ்டைல் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து ஜிபிடி இருந்துச்சு அப்படின்னா அதை எம்பிஆராக மாற்றிக்கோங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஜிபிடி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டிஸ்க் பிரிக்கிறதா இருக்கணும். ஸோ மல்டிபிள் டிஸ்க் எனக்கு பிரிக்க தேவையில்லை, நான் 4 டிஸ்க்குள்ளே தான் பிரிப்பேன் அப்படின்றவங்களுக்கு எம்பிஆரே ஓகே. ஏன்னா நான் வந்து எப்பயும் பண்ணும்போது எம்பிஆரே எனக்கு ஓகே தான். ஸோ அதனால் இந்த இதுக்கு நான் எம்பிஆரை வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இது கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு சிம்பிள் காமிக்கும். இந்த பூட்டு சிம்பிள் எதை டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செக்யூர் பூட் எனபிள் பண்ணிடுச்சு அப்படின்றத டிடெக்ட் பண்ணுது. ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுக்கும்போது உங்கள் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா அதை ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன பாப்அப் கேட்கும், அதை நீங்கள் எஸ் கொடுத்துடலாம். ஸோ திரும்பியும் அதே மாதிரி எஸ் கொடுத்துட்டு உங்களோட டேட்டாஸை வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய டிஸ்க்கு வந்து அதாவது உங்களுடைய நார்மல் பென்ட்ரைவ் இருக்குல்ல, ஸோ அது வந்து இப்போ ஒரு பூட்டபிள் டிஸ்க்காக மாறிடுச்சு. இந்த பூட்டபிள் டிஸ்க் தானா ப்ரோ, எப்படி ப்ரோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கிரியேட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிஸ்டமுக்கு ஒரு இது ஓப்பன் பண்ணிருக்கும், அதாவது தனியாக ரெஃபரன்ஸ் டிஸ்க் அதாவது பண்ணி 32 எம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரித்து வச்சிருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து வென்ட்ரா டிஸ்க் ஓப்பன் பண்ணிடுச்சு அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணுறதுனால ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இதில் சில விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஒரு எனக்கு இந்த எம்பிஆர் வந்து ஜிபிடியாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஜிபிடியை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே அப்டேட் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்டேட் ஆகிடும். இது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், பட் சில பேருக்கு தேவைப்படாது சில பேருக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜிபிடியில் இருக்குது, அதாவது எம்பிஆர் டிஸ்க்லேருந்து இப்போ ஜிபிடியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் இதையும் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஜிபிடியார்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் டிஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எதுவுமே இருக்காது உள்ள. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வச்சுருப்பீங்களா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ நீங்கள் எங்கேயாவது ஓஎஸ் வச்சுருப்பீங்க ஓஎஸ் ஃபைல்ஸ், ஸோ அதை வந்து எடுத்து நீங்கள் அப்படியே காப்பி தான் பண்ண போகிறீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு காப்பி அண்ட் இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, கட் பேஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், பட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க அதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து 3.0 பென்ட்ரைவோ இல்லை எந்த பென்ட்ரைவோ வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஸ்லோவாகும், ஏன்னா இதோட ஃபார்மேட்டிங் மெத்தட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 3.0 2.0 எது வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீட் அஸ் யூஷுவல் சேமாக தான் இருக்கும் இந்த வென்டாய் டிஸ்கில் நம்ம ட்ரை பண்ணும்போது ஓகேவா. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லான்ச் பண்ணாலே போதும், மற்றபடி எந்த அவசியமும் கிடையாது. இது வந்து ஒரு அசம்பிளாக ப்ளூ டிரைவாக மாறிடும் ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் அதை முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பூட் மெனுக்குள்ளே போகணும். ஸோ லிஃப்ட்டுகள் நான் கொடுத்து நான் டேரெக்டாக வந்து பூட் மெனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அப்படினா தான் வந்து பூட் எப்படி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் பூட் மெனுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ரேபிடாக F12 ப்ரெஸ் பண்ணும்போது டேரெக்டாக பூட் மெனுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பூட் மெனுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தெரிஞ்சிருந்திருக்கும் லிப்டஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த லிப்டஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா லிப்டஸ், அது அதை வந்து என்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பூட் பண்ணியிருக்கீங்க, பூட் பண்ணும்போது இந்த லிப்டஸ் அப்படின்றதுல தான் உங்களோட நேம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ட்ரி கொடுங்க. ஸோ என்ட்ரி கொடுத்தவொடனே உங்ககிட்ட என்னென்ன அதாவது வென்டாய் அப்படின்னு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஸோ வென்டாய் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஓஎஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது காப்பி பேஸ்ட் பண்ண ஓஎஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆரோ கீஸ் வந்து லேட்டாக செலக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ என்ன இது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் விண்டோஸ் 11 தான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ நான் வந்து விண்டோஸ் 11 கொடுத்துட்டு ப்ளஸ் எனி கீ டு த சிடி டு ஆக்டிவேட், அதாவது சிடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதாவது எனி கீ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ அதை வந்து கொடுத்துடலாம். கொடுத்தது பார்த்துக்கப்புறம் டேரெக்டாக வந்து இப்படி லோட் ஆயிரும். சில பேருக்கு வந்து டேரெக்டாக இப்படி லோட் ஆயிரும், சில பேருக்கு இந்த மாதிரி டேரெக்டாக லோட் ஆகாது. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்துருச்சா. ஸோ இது மாதிரி சில பேருக்கு வரும், சில பேருக்கு இது மாதிரி வராது. அவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்றத இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேவா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்ற சமயத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு நானும் என் சேனலும் என்னோடய டீமும் எந்த பொறுப்பும் எடுத்துக்கிற முடியாது. அதை நான் வந்து உங்ககிட்டே சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லுவீங்க, சில பேர் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் வந்து செய்யும் போது எனக்கு 100% ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதில் எந்த ஒளிவும் மறைவும் கிடையாது, டேரெக்டாக உங்கள்கிட்ட அப்படியே தான் ஷோ பண்ணியிருந்தீங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நாங்க அதை முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண பாக்குறோம், ஓகேவா? சோ அவ்வளவுதான், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. சோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சதா லைக் கொடுங்க, புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணா நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குல்ல, அது டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கு, வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு தாறுமாறா கிடைக்கும். ஸ்டே டூன் எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். சோ அவ்வளவுதான் என் வீடியோ முடிச்சு, நீ ஷேர் பண்ணிக்கிற தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent.